சமைப்பது அனைத்து பெண்களுக்கும் பிடித்த விஷயம். பார்த்து பார்த்து ருசியா சமைச்சாலும் வீட்ல ஏதாச்சும் குறை சொல்றாங்க, எப்படிதான் திருப்தி படுத்துறதுனே தெரியல என்கிற புலம்பலும் இங்கே அதிகம். அவர்கள் எல்லோரும் விசிட் பண்ண வேண்டிய ஒரு யூடியூப் சேனல் மெட்ராஸ் சமையல். ஒவ்வொரு சமையலையும் அழகு தமிழில் கத்துக் கொடுக்கிறார் ஸ்டெஃபி. வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் தமிழ் மனம் மாறாமல் பேசும் ஸ்டெஃபியை தொடர்பு கொண்டோம். என்னோட சொந்த ஊர் நாகர்கோவில். ஹாஸ்டல்ல படிச்சதால சாட்டர்டே சண்டே அப்போதான் வீட்டுக்கே வருவேன். அந்த டைம்ல அம்மாவோட சேர்ந்து சமைச்சிருக்கேன். அதுக்கு மேல சமையல்ல பெருசா ஆர்வமே இருந்தது கிடையாது. படிப்பு முடிஞ்சு 3 வருஷம் சாப்ட்வேர் கம்பெனில வேலை. கல்யாணத்துக்கு அப்புறமா கணவரோட அமெரிக்கா வந்தாச்சு. இங்க தனிமேல ரொம்ப போர் அடிச்சுதா கணவருக்காக விதவிதமா சமைக்க ஆரம்பிச்சு. அவரை சாப்பாட்டு விஷயத்துல அடிச்சுக்கவே முடியாது. டேஸ்ட்ல சின்ன குறை இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி அவர் எந்த குறையும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சவால செய்ய ஆரம்பிச்சு. ஒரு நாள், நீ நல்லா சமைக்கிறல்ல, உன் சமையல மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு அவரு தான் ஐடியா சொன்னாரு. எனக்கு சும்மாவே இருக்கிறதுக்கு உருப்படியா ஏதாவது பண்ணலாமேன்னு தோணுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல ஆரம்பிச்சோம். தமிழ்நாட்டோட எல்லா ஊரை சேர்ந்தவங்களும் சென்னையில இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா சமையலும் இருக்கிற இடம் இந்த மெட்ராஸ் சமையல் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பேரை வச்சோம். ஆரம்பத்துல வியூஸ் பெருசா இல்ல, ஆனா போக போக நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு வியூஸ் கிடைச்சது. இப்போ எங்க சேனல 2.5 லட்சம் பேர் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்குது. சமையல்ல மட்டும் அக்கறை இல்லாம என்னோட சமையல் அறை மேலயும் ரொம்ப அக்கறை காட்டுவேன். சமைக்கிற இடத்த அழகா வச்சுக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்படுவேன். விதவிதமா பார்த்து பார்த்து ஒவ்வொரு சாமானியும் வாங்குவேன். என்னோட ஒவ்வொரு சமையல் வீடியோவிலயும் என்னோட சமையல் அறை வித்தியாசமா இருக்கிற மாதிரி பாத்துப்பேன். ஒரு சமையல ஒரு முறைக்கு 2 முறை ரிஹர்சல் பார்த்துட்டு தான் செய்யவே போவேன். எனக்கு திருப்தியானதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஆரம்பிச்சு வீடியோவா எடுப்பேன். ஒரு வாரத்துல 2 நாள் வீடியோ, அடுத்து 2 நாள் எடிட், அப்புறமா அப்லோட் பண்ணுவேன். சமைக்கிறத போஸ்ட் பண்றதோட நிறுத்தாம வியூவர்ஸ் கேக்குற ரெசிபீஸையும் சொல்லித்தரேன். என்னோட அம்மா, மாமியார், ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரியாத பல மெனுவை கத்துக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 2-3 தடவை செஞ்சு பாக்குறதால நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும். என்னோட கணவர் அதை பத்தியெல்லாம் யோசிக்காத, உன்னோட சமையல் பல பேருக்கு பயன் கொடுக்குது, நல்ல நல்ல சமையல சொல்லி கொடுத்துட்டே இரு அப்படின்னு உற்சாகப்படுத்துவாரு. இந்த வீடியோஸ் மூலமா வர வருமானம் சமையல் பொருட்கள் வாங்கவே சரியா இருக்கும். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சத 4 பேருக்கு சொல்லி கொடுக்கற ஒரு சந்தோஷம் என்னோட மனசுக்கு நிறைவு கொடுக்குது. இதுக்கு காரணமான என்னோட கணவருக்கும் குடும்பத்துக்கும் ரசிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்று நெகிழ்கிறார் ஸ்டெஃபி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.